गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे और 12th स्टैंडर्ड चैप्टर नेम थियरी ऑफ इक्वेशन एक्सरसाइज 3.5 ला थर्ड सम सॉल्व 8x^3/2n माइनस 8x^-3/2n इक्वल टू 63 அப்படினா x ஓட வேல்யூ என்ன கேக்குறாங்க क्वेश्चन நமக்கு லெட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் 1 இந்த என்டையர் டம் x பவர் 3/2n நம்ம y அப்ளை பண்ணிக்கலாம் அப்ப இங்க அப்ளை பண்ண ஈக்குவேஷன்ல क्वेश्चन நமக்கு 8y மைனஸ் இங்க எப்படி இருக்குன்னா 8 பவர்ல மைனஸ் இருக்கு தர நமக்கு y இன்வர்ஸ் ஈக்குவல் டு 63 இன்வர்ஸ் மீனிங் டினாமினேட்டர்ல வந்துரும் தேர்ஃபோர் 8y மைனஸ் 8/y ஈக்குவல் டு 63 எல்சிஎம் எடுத்தனா 8y டினாமினேட்டர் வேல்யூ உங்களுக்கு 1 ன்னு இருக்கும் 1 வைஸ் ஆர் y கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 into y 8y ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 8 ஈக்குவல் டு 63 இந்த y டிவைடர் இருக்கு எட்டு சம்பளம் போன மல்டிப்ளிகேஷன் 8y ஸ்கொயர் மைனஸ் 8 ஈக்குவல் டு 63y 63y ரெப்ரஸன்டேஷன் மைனஸ் ஆகிடும் தேர்ஃபோர் 8y ஸ்கொயர் மைனஸ் 63y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 தட் இஸ் குவாட்ரெடிக் ஈக்வேஷன் இன்டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் மீன்ஸ் y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னா 1 இருந்துச்சுன்னா டைரக்ட் மெத்தட் மினிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் மெத்தட் இந்த 8-ஐயும் 8 மல்டிப் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 ஆர் 64 மைனஸ் 64 வரணும் ப்ராடக்ட் பண்ணால் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 63 வரும் தேர்ஃபோர் 64 into 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 64 வருது மைனஸ் 63 வரணும்னா அப்போ ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் 64 ஒன்று சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் 63 தேர்ஃபோர் 8 y ஸ்கொயர் மைனஸ் 64 y நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு 2 டேர்ம்னு காமனாக 8 இருக்குது y இருக்குது 8 y காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் சிங்கிள் y இருக்கும் மைனஸ் இங்கே 64 8 டைம் இருக்கும் இந்த சேம் வேல்யூ இங்கே இருக்குது இந்த 4 y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 இந்த 2 டேர்ம்னு காமனாக y மைனஸ் 8 இருக்குது y மைனஸ் 8 காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இன்ட்டு 8y கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ 1+1 ஈக்குவல் டு 0 இந்த 0 ரெண்டு டம் காமன் ஃபர்ஸ்ட் டம் காமன் செகண்ட் டம் காமன் தேர்ஃபோர் y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 கமா 8y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த நெகட்டிவ் எட்டு சொல்ல போனால் பாசிட்டிவ் ஆகிடும் தேர்ஃபோர் y ஈக்குவல் டு 8 இங்கே அப்ளை பண்ணால் 8y இந்த 1 அங்கே கூட மைனஸ் ஆகிடும் மைனஸ் 1 இந்த 8 மல்டிப்ளை இருக்க அமௌண்ட் டிவைட் ஆகிடும் y ஈக்குவல் டு மைனஸ் 1/8 இப்போது y க்கு வேலை நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் y வேல்யூ ஈக்குவல் டு x^3/2n அப்போ இங்கே அப்ளை பண்ணால் x^3/2n ஈக்குவல் டு 8 இந்த பவர் அப்படியே அங்கே கொண்டு போனால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும் தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 8 ஹோல் பவர் 2n/3 அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 1 x ஈக்குவல் டு நான் 8-ஐ நான் ரூட் க்யூபாக பிரிக்கிறேன் பிரிச்சிங்கன்னா 2/3 ஹோல் பவர் இந்த டேர்ம் 2/3 இன்டு என் இந்த 3 கேன்சல் ஆகிடும் த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2/2n 2 உள்ள அப்ளை பண்ணால் நமக்கு 4n ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 ஆர் 4 ஹோல் பவர் என் ஃபஸ்ட்டு ரூட் வேல் ஈக்குவல் டு எனக்கு நம்ம அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் ஒவ்வொரு ரூட்டாக வந்துட்டுருக்கோம் செகண்ட் 1 இங்கே திரும்ப 1 செகண்ட் ஒய் வேல் ஈக்குவல் டு ஒய் வேல் ஈக்குவல் டு நம்ம அப்ளை பண்ணும் x^3/2n ஈக்குவல் டு -1/8 இந்த பவர் அப்படி ஆகும் போனால் ரெசிப் பொருளாக ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு -1/8 ஹோல் பவர் 2n/3 இங்கே எப்படி அப்ளை பண்ண அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2/3 ஹோல் பவர் 2/3n இந்த 3 கேன்சல் ஆகிடும் தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ஹோல் பவர் 2n 2 ஸ்கொயர் பண்ணால் த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4 ஹோல் பவர் என்
ரூட்டு சிக்னலில் மைனஸ் எடுக்கிறதால இட்ஸ் நாட் பாசிபிள், தட் இஸ் இன் இமேஜினரி வேல்யூ, ஹென்ஸ் ப்ரூஃப்.